அண்மையில் என்னுடைய நண்பர் பள்ளியில் ஒன்றா படித்தவர் அவரை ஒரு இடத்துல சந்திக்க நேர்ந்தது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் மாணவர்களுக்கு நிறையா பணிகள் செய்யணுங்க அப்படின்னாரு. என்னங்க பிரச்சனை அப்படின்னு, இல்லை இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையே இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து இணக்கமாக இருக்கிறதில்ல, பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னேன். ஏன்னா எனக்கு தெரியும், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு 40-50 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கும் பயந்து வாழ்க்கையை நடத்துனாங்க, இப்போ பசங்களுக்கும் பயந்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ரெண்டு சைடும் வந்து ஒரு சாண்ட்விச் பண்ணப்பட்ட ஒரு ஜெனரேஷனாக அது இருக்குது. நான் கேட்டேன், ஏங்க இப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க பாருங்கள், என் பையன் வந்து என்னை பார்த்து கேட்குறான், நீங்கள் என்ன கிழிச்சிட்டிங்க, என்ன படிப்படின்னு சொல்லிக்கல, நீங்கள் என்ன படித்து பெருசாக சாதிச்சிட்டிங்களா, நீங்கள் சாதாரண வேலையில் தானே இருக்கிறீங்க, ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பெரிய இதாக ஆகிட்டீங்க, நீங்கள் என்ன பெரிய சிஇஓ ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏங்க நீங்கள் அவனுக்கு புரிய வைக்கலாமே, இப்போ வந்து நாங்கள்லாம் ஒரு சாதாரணமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தோம், எங்களுக்கு அப்போ ஃபெசிலிட்டிஸ் குறைவு, எங்கள் பேரண்ட்ஸும் பெருசாக எங்களை ஊக்குவிக்கலை, அதனால் இந்த அளவுக்கு வந்ததே பெருசு. ஆனால் உனக்கு நான் இருக்கேன், உன் கூடையே இருக்கேன், உன்னை என்கரேஜ் பண்ணுறேன், மோட்டிவேட் பண்ணுறேன், தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், உன்னை இன்சென்டிவ் பண்ணுறேன், இதுக்கு மேலே நீ ஏன்ப்பா இப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது ஒன்று கேட்குறது, ஒரு உதாரணத்துக்கு இது உங்களுக்கு தெரியுமா, செல்லில் இந்த அப்ளிகேஷன் தெரியுமா, உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இது தெரியுமா, உங்களை விட நான் அதிகம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன், அவன்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவரே சொன்னார். பாருங்கள், நாம் வந்து கம்ப்யூட்டரோட பிறக்கலை, நம்ம கம்ப்யூட்டரை கொஞ்சம் நான் ரொம்ப நாள் கழித்து தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இவங்க கம்ப்யூட்டரோட பிறந்திருக்கிறாங்க, அதனால் இது உங்களுக்கு அதிகம் தெரியும், அது தெரிஞ்சதுனாலேயே தாங்கள் அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்கங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னார். நான் சொன்னேன், உங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லைங்க, இது இன்றைக்கி இருக்கிற பல வீடுகளில் இதுதான் பிரச்சனை. ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போய் பையனை சேர்த்துறாங்க, இவங்க தமிழ் மீடியத்தில் படித்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய தேவைகள்லாம் குறைச்சிக்கிட்டு ஒரு நாலே பேண்ட்டு நாலே ஷர்ட் வச்சுட்டு பையனை கொண்டு போய் கோச்சிங்கில் சேர்த்துறாங்க. அவனுக்கு ஸ்பெஷல் ஷூ, ஃபுட்பால் விளையாடுறதுக்கு 2000-3000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் அவன் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அகாடமியில் சேர்த்துறாங்க, 10000 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் செலவு பண்ணி அவனை படிக்க வைக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா வந்து தெரியல அப்படின்னா, இது கூட தெரியாமல் என்னம்மா, பாருங்கள் உங்களை விட அதிகம் தெரியும், நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க மனசு அப்படியே சுருங்கிடுது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய தகுதிக்கு மீறி பசங்களை வளர்க்க மாட்டாங்க. இவ்வளோ தான் முடியும் நம்மளால், தப்பாருப்பா இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்க முடியும், கடன்லாம் வாங்கி நான் உன்னை படிக்க வைக்க மாட்டேன், என்னால் முடிஞ்சதை படி, அதில் என்ன சாதிக்க முடியுமோ சாதி, அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதோ அதில் போய் ஜாயின் பண்ண, இதுக்கு மேலெலாம் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாத. ஆனால் இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் ஒரே ஒரு குழந்தை, இந்த குழந்தை எப்படி பார்க்குறாங்க, சொத்தாக பார்க்குறாங்க, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெருமையாக பார்க்குறாங்க, என் பையனை இப்படி கொண்டு வரணும் அன்னை, இது மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போடுற மாதிரி இந்த பையன் மேலே போட்டு படிக்க வைக்கிறாங்க. அவன் என்னடான்னா, எந்த தீட்டின மரத்தையே வந்து இது பார்க்குற மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா, இவங்களையே கேட்குறான் கேள்வி, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இந்த கான்ஃப்ளிக்டை எப்படி நம்ம தீர்க்க முடியும்? முதல்ல வந்து நாம் வந்து நமக்கு சக்திக்கு மீறி நம்ம குழந்தைங்களை வளர்க்கக்கூடாது. நமக்கு என்ன முடியுதோ அதுதான், நம்ம கஷ்டங்கள் என்னங்கிறத புரிய வைக்கணும். நாம் வந்து ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, நாம் பல இடங்களில் வந்து படிஞ்சு போய் கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாரித்து கொண்டு வரோங்கிறது பையனுக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த பணங்கிறதுக்கு இதுக்கு பயங்கர வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ தெரியாமல் இதை செலவு பண்ணக்கூடாதுங்கிறத புரிய வைக்கணும். இன்னொன்று, பெற்றோர்களும் ஒரு சில தவறுகள் பண்ணுறாங்க, பசங்க மதிக்கிற மாதிரி நடந்துக்கணுமில்ல. ஒரு அப்பா வந்து தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாருன்னா அந்த பையன் மதிப்பான். இப்போ அப்பா வந்து சின்சியராக இருக்கிறாரு, பங்க்சுவலாக இருக்கிறாரு, டிசிப்ளின்டாக இருக்கிறாரு அப்படின்னா பையன் மதிப்பான். அப்போ முதல்ல வந்து பெற்றோர்கள் வந்து பையன் மதிக்கிற மாதிரி நடக்கணும். இவங்க தவறான காரியங்கள் செய்கிறது, இவங்க லஞ்சம் வாங்கிறது, அப்புறம் பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுறது, அவங்க பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பையன் பார்த்தோன்னே அவன் முடிவு பண்ணுறான், எல்லாமே இப்படி தான் போல் இருக்கியா, நாமளும் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். இது ஒரு டெலிகேட்டான ஒரு பார்வை.
இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று என்னென்னா, நாம் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் படிக்க வைக்கணும். இதுக்காக போய் ஒரு பெரிய இடத்துல கடை வாங்கிட்டு போய் ஒரு மெடிக்கல் காலேஜ் சேர்த்துறது, அப்புறம் பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ரெண்டாவது, நாம் நம்முடைய கஷ்டங்களை புரிய வைக்கணும். அந்த கஷ்டங்களை புரிஞ்சு வளர்கிற பசங்க தான் நாளைக்கு நல்ல மனிதர்களாக ஆக முடியும். அவங்க தான் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதை மனசில் வச்சுட்டு நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த சிக்கல்கள் இருக்காது. நாம் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறத அவங்க அடிக்கடி உரசி பார்ப்பாங்க. அதனால் அதையும் முறையாக செப்பனிடுவது அவசியம். நன்றி.